யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு வி நெக் டிசைன் தான், ஆனால் இந்த டிசைனுக்கு மேட்சிங்காக கை வந்து எப்படி ரெடி பண்ணுறோம், ஃப்ரண்ட்டு ஷோல்டர் வந்து ரெடி பண்ணி எப்படி வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அந்த டிசைனை வந்து கொண்டு போகிறோம் அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் ஏற்கனவே வந்து பார்டர் வந்து சின்னதாக வந்து வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சேரீலே வந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பேக் சைடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஜாயின் பண்ணி நான் பேக் சைடும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் நம்ம இப்போ கழுத்து வந்து மார்க் பண்ணி வி நெக் டிசைன் வந்து ரெடி பண்ணலாம். ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி வந்து 14 இன்ச்சு, செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு செஸ்ட் அளவு. இதுக்கு கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 புள்ளி வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். மேல் பக்கம் மார்க் பண்ணுற அதே அளவுக்கு கீழ்ப்பக்கமும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கழுத்து இறக்கத்துக்கு இந்த அளவு ப்ளவுஸ் பாருங்கள். இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய நெக் டிசைனும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம் நம்ம சேனல்லையே, இதுவும் நான் தைச்சது தான். இப்போது அந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அகலத்தை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய இறக்கமும் நமக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கீழ்ப்பக்கம் வி ஷேப்புக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம், அதாவது ஒரு 1.25 இன்ச்சு கிராஸுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கழுத்து பகுதி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல இந்த கழுத்து பகுதியை வந்து பிசுறு இல்லாமல் நம்ம தையல் போட்டு திருப்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், மேல் பக்கம் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் துணியை அடிப்பக்கம் நம்ம வந்து கொண்டு போகிறோம். இப்போ கழுத்தோட சென்ட்ரு பகுதியிலேருந்து நம்ம வந்து தையல் போட போகிறோம். மார்க் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள், கிராஸாக தான் போடணும், அதாவது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நேருக்கு தான் நமக்கு வந்து சென்ட்ரு வந்து வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதி ரெண்டு பக்கம் ஒரே அளவுக்கு நமக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரியிலேருந்து கட் பண்ண ரன்னிங் ப்ளவுஸு. இது எவ்வளோ மெலிசாக இருக்குன்றது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். ஒரு பக்கம் தையல் போட்டு முடித்ததும் அடுத்த பக்கம் போடும்போது அந்த சென்ட்ரு பகுதியிலிருந்து 1 இன்ச்சு மிச்சமாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. வி ஷேப்லேயும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் நமக்கு டபுள் தையல் வந்த மாதிரியும் இருக்கும். இந்த ஒவ்வொரு கார்னரும் பார்த்தீங்கன்னா ரஃப் அடிக்கணும். முன்பக்கம் அதாவது ஊசி நிறுத்தும் போது முன்பக்கமும் பின்பக்கமும் ரஃப் அடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதி நமக்கு பிரிஞ்சு வராது. இப்போ ரெண்டு பக்கமும் தையல் போட்டுட்டோம். இப்போ அந்த கார்னர் பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். மூணு கார்னரையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டு இதை வந்து அப்படியே நான் வந்து மேல் பக்கம் திருப்பிக்கிறேன். இந்த கை ஆம்போல் சைடு வந்து நம்ம இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரு தையல் போடல, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. இந்த கார்னர் பகுதியெல்லாம் இழுத்து பிடிச்சி நம்ம தையல் போடும்போது அந்த கார்னர் பகுதி பிரிஞ்சு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு தையல் போடல, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நகத்தில் மேல் பக்கம் லைனிங் துணியை நல்லா கீறி விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் மேல் பக்கம் ஓரமே நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். ஓரமாக போட்டாலும் சரி, அல்லது ஒரு பைப்பிங் அளவுக்கு நம்ம வந்து தையல் வேணாலும் போட்டுக்கலாம். நிறைய வீடியோவில் நாம்ளே சொல்லியிருக்கிறோம், டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது பேப்பர் கேன்வஸ் பயன்படுத்தலைன்னா கழுத்தோட சென்ட்ரு பகுதிக்கு ஒரு தையல் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய மாடலுக்கு மட்டும்தான் நம்ம கம்பல்சரி உள்ளே வந்து தையல் போட்டாகணும். இந்த மாதிரி நேர்நேராக வரக்கூடிய இந்த வி ஷேப்புக்கெல்லாம் உள்பக்கம் சென்டரில் தையல் போடணும்னு அவசியம் இல்லை, போட முடிஞ்சால் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கழுத்து வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த கையில் இருக்கக்கூடிய பார்ட்ரு, சின்ன பார்ட்ரு தான், அந்த பார்டனுடைய கலருக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து தனியாக வந்து எடுத்துக்கிட்டேன். அதை ஓரத்தில் ஒரு 1.25 இன்ச் அகலத்துக்கு வந்து நான் வந்து மடித்து ரெண்டாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன், அதாவது ஒரு 2.5 இன்ச் அகலத்துக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். மடிக்கும்போது 1.25 இன்ச் நமக்கு வந்து தேவை. இப்போ இதை வந்து நம்ம நேர் பண்ணிக்கலாம். இதை ரெண்டாக மடித்து ஒரு பக்கம் ஓரம் நாம் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர் பீஸ் தான், இது வந்து கிராஸ் பீஸ் கிடையாது, நேர் பீஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாக மடித்து அந்த பிசிறு இருக்கிற பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து இப்போ போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டு முடித்ததும் இதை ப்ளவுஸோட பேக் சைடில் நல்லா பாருங்கள், ப்ளவுஸோட பேக் சைடில் ஜாயிண்ட் வந்து வெளியே இருக்கணும். தையல் போட்ட பகுதி கழுத்தோட வெளிப்பக்கம் இருக்கணும், ரெண்டாக மடித்த பகுதி கழுத்து ஓரம் இருக்கணும். இப்போ அப்படியே ஓரமாக வச்சு ஒரு தையல் ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம். எப்படி வச்சு தையல் போடுறோம் அப்படின்றத வீடியோவில் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த கார்னர் பகுதியும் எப்படி திருப்புறோம் அப்படின்றதையும் பாருங்கள். இந்த கார்னர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அகலத்துக்கு அந்த கார்னர் பகுதியிலேருந்து கீழே இறக்கி நம்ம மார்க் பண்ணோங்கன்னா எல் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து
திரும்புவோம். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வந்து நமக்கு திரும்பணும். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம மடித்து அப்படியே நம்ம வந்து திருப்பணுங்கனாவே போதும். முக்கால் இன்ச்சு தான் மடிக்கணும். 1.5 இன்ச்னா ஒரு முக்கால் இன்ச்சு மடித்து திருப்பினாவே போதும், அந்த வி ஷேப் கார்னர் வந்து நல்லா அழகாக நமக்கு வந்து திரும்பும். எப்படி வச்சு திருப்பி தையல் போடுறோம் அப்படின்றத வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு கார்னர் வைக்கும்போதும் அப்படியே வந்து நம்ம, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து வச்சு பழகினீங்கன்னா அப்புறம் நம்ம நார்மலாக வந்து எப்பயும் போல் கையிலேயே வந்து சுருக்கம் வச்சு கூட நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து ஆப்போசிட்டில் திருப்பி தான் நான் வந்து திருப்புகிறேன். ஆப்போசிட்டில் திருப்பி மடிச்சிட்டேன். திருப்பம் அப்படியே நமக்கு தேவைக்கிற அளவுக்கு சென்டர் கரெக்ட் பாயிண்ட்டு கீழே கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம திருப்பினா போதும், அந்த சென்டர் வி ஷேப்பும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து திரும்பும். நம்ம மேல் பக்கம் வந்து வச்சுட்டு வர்றது அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பணும். நமக்கு எங்கே சென்டர் வந்து திரும்பணுமோ அந்த இடத்துல கீழ் பக்கம் பிடிச்சி திருப்பினா போதும் நமக்கு அந்த வி ஷேப் கார்னர் வந்து திரும்பும். இந்த கடைசி கார்னர் பாருங்கள், ஆப்போசிட்டில் மடிக்காமல் அப்படியே சுருக்கம் வச்சு திருப்புகிறேன். அதாவது நம்ம வச்சு பழகிட்டோங்கன்னா இந்தமாதிரி சுருக்கம் வச்சு திருப்புறது ரொம்ப சுலபமான ஒரு மெத்தேடு. அதைத்தான் இப்போ நான் வந்து கடைசியாக வந்து வச்சு காமிச்சேன். அதாவது ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து திருப்பலாம். எப்படி திருப்பினாலும் அந்த சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய பார்டர் அகலத்துக்கு கழுத்துக்கும் நாம் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்குறோம். கழுத்து பகுதி கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பீஸ் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் ஷேப் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய அகலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து நம்ம சைடில் திருப்பினா எல் ஷேப் போகிறோம். அதுலேயே கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம திருப்பினோன்னா நமக்கு அந்த வி ஷேப் மாதிரி நமக்கு வந்து கார்னர் வந்து கொஞ்சம் கிராஸாக வரும். இவ்வளோ தான் மெத்தேடு. எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த சைடில் 1.5 இன்ச்சா அல்லது 3/4 இன்ச்சா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிராஸும் வந்து நமக்கு அழகாக திரும்பும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிசுருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுத்தி பிடிச்சி ஒரு தையல் ஒன்று நம்ம வந்து போட்டுக்கலாம். போடும்போதே அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கத்துக்கும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இதே சுருக்கத்தை வந்து நம்ம உள்பக்கமாக பிடிச்சும் நம்ம வந்து தையல் போட முடியும். அதே நம்ம ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். இப்போது மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிசுரை மறைக்கிறதுக்காக கோல்டு கலர் லேஸ் வாங்கி அந்த ஓரமே வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். லேஸுக்கு ரெண்டு பக்கமும் ஓரமாக நம்ம வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் பார்டருக்கு மேலே இந்த லேஸ் வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய டிசைனும் கையில் இருக்கக்கூடிய டிசைனும் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த கைப்பகுதிக்கு லேஸ் வச்சு முடித்ததும் இந்த கைப்பகுதியை ப்ளவுஸோட பேக் சைடில் சும்மா வச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, இந்த கழுத்து பகுதியும் கைப்பகுதியும். இப்போது இதே மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸோட முன்பக்கம் கொண்டு வரணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதை வந்து ஒரு பக்கம் ஓரம் வந்து நான் வந்து மடித்து வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். பைப்பிங் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். முன்பக்கத்துக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த பைப்பிங் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சு கழுத்துக்கு வந்து தையல் வந்து போட்டுக்கணும். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்டரே வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேக் சைடில் வந்து கழுத்து வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அதனால் நம்ம இப்போ பைப்பிங் வந்து அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டே வச்சு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து பைப்பிங் வந்து திருப்பக்கூடாது. அதுக்கு பதிலாக பைப்பிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பைப்பிங் எந்த அளவுக்கு வருமோ அந்தளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டில் நம்ம லேஸ் கொடுக்கறதா இருந்தால் அந்த லேஸும் அந்த பைப்பிங் ஓரமே வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கணும்.
இந்த தையல் எதுக்குன்னா அந்த லேஸ் வந்து அந்த இடத்த விட்டு நமக்கு வந்து நவர கூடாது. அதுக்காக சின்னதா ஒரு தையல் ஒன்னு போட்டுக்கணும். இப்ப கிட்ட காட்றேன் பாருங்க. அதாவது பைப்பிங்காக ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தையல் போட்டோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேஸும் வச்சு தையல் போட்டோம். இப்போ கழுத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ஷோல்டர் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பைப்பிங்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, கரெக்டாக அந்த மார்க் வரைக்கும் வைக்கணும். அப்போ தான் நமக்கு பைப்பிங்கும் திருப்ப முடியும், ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ண முடியும். இப்போ கரெக்டாக அந்த மார்க்லேயே வச்சுக்கிட்டு ஷோல்டருக்கு வந்து தையல் வந்து போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தையல் வச்சு முதல்ல ஒரு தையல் போட்டு பாருங்கள். தையல் போட்டு பார்த்துட்டு மேல் பக்கம் திருப்பி பாருங்கள், கரெக்டாக வருதான ஷோல்டர் பாருங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். பைப்பிங்கும் நம்மளால் வந்து கொடுக்க முடியும், லேஸும் கீழ் பக்கம் நமக்கு வந்து வந்துடுச்சு, பைப்பிங்கும் நம்மளால் வந்து மடிக்க முடியும். இப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் இன்னொரு தையல் போட்டு நீங்கள் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ உள் பக்கமும் திருப்பி காட்டுறேன், ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம், பைப்பிங் மடிக்கவும் நமக்கு வந்து சரியாக இருக்குது. அந்த ஷோல்டரு பிசுறும் வந்து நமக்கு வெளியே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டருக்கு இன்னொரு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஷோல்டருக்கு பிசுறு இல்லாமல் மிஷின்லேயே கூட நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். நான் பெரும்பாலும் இப்படி தான் வந்து ஷோல்டருக்கு தையல் போடுவேன். இப்போ மேல் பக்கம் திருப்பி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைப்பிங் தையல் போட்டுடணும், பைப்பிங் மடித்து தையல் போட்டுடணும். தையல் போட்டுட்ட பிறகு தான் நம்ம மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த லேஸை ஓரம் வச்சு தையல் போடணும். ஏன்னா நம்ம கோல்டு கலருக்கு கோல்டு கலர் நூல் வந்து போடணும், ப்ளவுஸ் கலருக்கு வந்து ப்ளவுஸ் கலர் நூல் போட்டு தையல் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய லேஸை அப்படியே வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். உள் பக்கம் பாருங்கள், ஷோல்டர் பிசரும் நமக்கு வந்து கழுத்து பக்கம் தெரியாது. இப்போது லேஸுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம். அதாவது பேக் சைடு இருக்கக்கூடிய அளவுக்கே வந்து நம்ம கழுத்து டிசைன் ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தால் தான் நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். பேக் சைடு அளவுக்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் வேணும்னாலும் நம்ம வந்து அந்த மாதிரியும் ரெடி பண்ண முடியும். அதை நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு வி நெக் டிசைன் எப்படி ரெடி பண்ணுறது, ஷோல்டர் எப்படி ரெடி பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு நெக் எப்படி கொண்டு வருது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். முன்பக்கம் பின்பக்கம் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஃபினிஷிங்கும் பாருங்கள் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு. இதேமாரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் நெட்வொர்க் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.